சைரன் இயக்குனர் ஆண்டனி பாக்யராஜ் இயக்கத்தில் ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், அனுபமா பரமேஸ்வரன், யோகி பாபு இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச சைரன் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜெயம் ரவி 14 வருஷமா ஜெயில இருக்காரு. இவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு கூட இவருக்கு தெரியாது. அந்த குழந்தையும் அப்பா ஒருத்தர் ஃபாரின்ல இருக்காருன்னு நினைச்சிட்டு வளருது. கீர்த்தி சுரேஷ் கஸ்டடியில் ஒருத்தர் இருக்கான். அவனை விசாரணைன்ற பேர்ல கீர்த்தி சுரேஷ் போட்டு அடிச்சதுனால அவன் செத்து போயிருந்தான். இதனால கீர்த்தி சுரேஷுக்கு 3 மாசத்துக்கு சஸ்பெண்ட் கொடுத்துருந்தாங்க. இதோட லோக்கல் அரசியல்வாதி டிராகும் ஐபிஎஸ் அபிசரா சமுத்திரகனியும் வராங்க. சோ இவங்க 3 பேர்த்தோட போசனை காமிச்சிட்டு கதைக்குள்ள என்ட்ரு ஆகும்போது ஜெயம் ரவி 14 நாள் பரோல வெளியே வராரு. இவருக்கு பாதுகாப்பா ஷேடோ போலீஸா வரவர் தான் யோகி பாபு. இதே டைம்ல தான் டியூட்டில ரீஜாயின் பண்றாங்க கீர்த்தி சுரேஷ். ஜெயம் ரவி பரோல வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் அடிக்கடி தொடர்ந்து கொலையும் நடக்குது. இந்த கொலைக்கெல்லாம் காரணம் ஜெயம் ரவி தானே கீர்த்தி சுரேஷ் சொல்றாங்க. ஆனா இந்த கொலையெல்லாம் கீர்த்தி சுரேஷ் பண்ணிட்டு பழியை தூக்கி ஜெயம் ரவி மேல போடுறதாக மித்தவங்க தான் நினைக்கிறாங்க. நான் ஒன்னு உங்களை மாதிரி இல்ல மேடம், விசாரணை கூட்டு வந்து கொலை பண்றதுக்கு. ஜெயம் ரவி ஒரு கொலகாரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவரோட பொண்ணு அவர்கிட்ட பேசாம இருந்தாங்க. இதுக்கப்புறமா ஜெயம் ரவி எதுக்கு ஜெயிலுக்கு போனாரு, அவரோட பாஸ்ட் என்ன, இங்க நடந்த கொலைக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம், கடைசியா அவர் பொண்ணு அவர் சேர்ந்தாங்களா இல்லையன்றது இந்த சைரன் படத்தோட மீதி கதை. ஜெயம் ரவி இந்த படத்துல 2 லுக்ல வராரு. ஃபர்ஸ்ட் லுக் என்ன பாத்தீங்கன்னா வாழ்க்கையை தொலைச்ச கைதியா நம்ம எல்லாத்தையுமே இம்ப்ரெஸ் பண்றாரு. செகண்ட் பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் டிரைவரா வராரு. சோ அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே நம்ம அவ்வளவா இம்ப்ரெஸ் பண்ணலாம் தான் சொல்லணும். ஜெயம் ரவிக்கு ஒய்ஃபா அனுபமா பரமேஸ்வரன் நடிச்சிருக்காங்க. அவங்க வர்ற போர்ஷன் கம்மியா இருந்தாலும் கதைக்கு என்ன தேவையோ அவங்க அதை கரெக்டா நடிச்சு கொடுத்துருக்காங்க. படத்துல இவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரியுமே நல்லாவே உருக்கட்டா இருக்கு. கீர்த்தி சுரேஷ் ஒரு போலீஸ் ரோல்ல வராங்க. அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அவங்க கரெக்டா பண்ணியிருந்தாங்க. சோ அவங்க பேசுற டைலாக் இருக்கட்டும், அவங்களோட பாடி லாங்குவேஜ் இருக்கட்டும், எல்லாமே ஓகேவா தான் இருந்துச்சு. யோகி பாபு அவர்கள் ஜெயம் ரவி கூடவே ஷேடோ போலீஸா வராரு. அவரோட காமெடியுமே ஒரு சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆச்சு. ஒண்ணுமே பண்ணாம கொண்டுட்டு இருக்கிற கீர்த்தி சுரேஷ் சமுத்திர கண்ணி லெப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. படத்துல கீர்த்தி சுரேஷோட ரோல் கனெக்ட் ஆகாதனாலையும் படத்துல வில்லன் ஸ்ட்ராங்கா இல்லாதனாலையும் இந்த படம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான படமா அமைஞ்சிருக்கு. சோ இது மாதிரியான வீடியோஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது எப்படி ஓன் ஜூரிஸ்டிக்ஷன்ல ஓன் விரோதக்காரங்க மட்டும் சாகுறாங்க? உங்களுக்கும் இந்த கொலைக்கு சம்பந்தம் இருக்கா? நீங்க என்ன கதை வேணா எழுதிக்கோ. நடந்தது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும்.